இவர் பெயர் வாட்ச்மேன் நீ. கம்யூனிச நாடான சீனா கிறிஸ்துவர்களை துன்புறுத்திய காலம். 1949 நடைபெற்ற பொது உடைமை புரட்சியால் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் படுகொலை செய்யப்பட்டனர். ஏராளமானோர் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டனர். சீன நாட்டின் கிறிஸ்துவ தந்தை என்று அழைக்கப்படும் வாட்ச்மேன் நீ என்பவரும் இதற்கு தப்பவில்லை. சிறையில் அடைக்கப்பட்டார். சித்திரவதைகள் அவர் உடலை காயப்படுத்தின. சீன அரசாங்கம் அவர் அறிவுத்திறனை பயன்படுத்தி அறிவியல் சம்பந்தமான ஆங்கில புத்தகங்களை சீன மொழியில் மொழிபெயர்த்ததே அன்றி தவிர அவரை விடுதலை செய்ய முன்வரவில்லை. வாட்ச்மேன் நீ சிறையில் இருக்கும்போதே அவர் மனைவி மரித்துவிட்டு செய்தி அவரை பெரும் துயரத்திற்குள் ஆழ்த்தியது. 1972 May 30 வாட்ச்மேன் நீயும் தனது ஆண்டவர் பாதம் தனது உயிரை கொடுத்தார். சிறையே அவரின் மரண வீடாய் மாறினது. வாட்ச்மேன் நீ ஓர் சிறந்த விசுவாச வீரர். கல்லூரி வாழ்வின் போதே தான் கண்டு கொண்ட இரட்சகரை அனைவருக்கும் அறிவிக்கலானார். எழுப்புதல் என்ற பத்திரிகையை வெளியிட்டு அநேகரை கிறிஸ்துவுக்குள் எழும்ப செய்தார். எழுப்புதல் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்த வாட்ச்மேன் நீ சபைகளை நிறுவும் பணிகளை ஆண்டவர் தனக்கு தருவதை உணர்ந்தார். 1949 400 மேற்பட்ட சபைகள் எழுப்பப்பட்டது. ஒவ்வொரு சபையிலும் மேற்கொள்வோர் ஐக்கியம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி சபைகளை உயிருள்ள சாட்சியாக நிலைக்க செய்தார். அனுதினமும் தனது தேவைகளுக்காக ஆண்டவரையே சார்ந்திருந்து ஆண்டவரின் மகிமைக்காக வாழ்ந்து மடிந்த வாட்ச்மேன் நீ நமக்கு ஓர் முன்மாதிரி அன்று. எதிர்ப்புகளின் மத்தியிலும் இடைவிடாமல் அன்பரின் பணி செய்ய ஆயத்தமாகுங்கள் என்று வாட்ச்மேன் நீ முழங்கியிருந்தார். இவர் எழுப்புதல் கூட்டங்களில் அடிக்கடி பேசிய வார்த்தைகள் இதுவே. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் என் இயேசு என்னோடு இருக்கின்றார். நான் மரித்தாலும் கவலை இல்லை. சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுங்கள் என்று வாட்ச்மேன் நீ மிக வல்லமையாகவும் மிக வைராக்கியமாகவும் பிரசங்கித்தார். இவர் 1903 பிறந்து 1972 மரித்தார். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை ஒரு மாமனிதன் பற்றி பார்க்கலாம்.